சாய் பல்லவி மேம் இப்போ நீங்க இந்து மேம் நீங்க முதல்ல மீட் பண்ணிருப்பீங்கல்ல இவங்களுடைய கேரக்டர் தான் நம்ம ப்ளே பண்ண போறோம் இப்போ வந்து ஒரு படத்துக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது யாருனே தெரியாத ஒரு ஆள் அது அந்த டிரெக்டருடைய உருவமா இருக்கும் ஆனா இந்துவை தான் நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க அவங்களுடைய கேரக்டர் வாழ போறீங்க அப்படின்றப்போ என்னெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க அவங்க கிட்ட இருந்த கான்வெர்சேஷன் எப்படி இருந்துச்சு முதல் உரையாடல் எப்படிப்பட்டதா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹலோ நல்லா இருக்கும் வணக்கம் ராஜ்குமார் சார் எனக்கு நான் எப்பவுமே நரேஷன்ஸ் கேட்குறது இல்லை ஸ்கிரிப்ட் மட்டும் தான் படிப்பேன் நான் அப்போது படித்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு டவுட் வந்துச்சு இது எப்படி பிகாஸ் சம்டைம்ஸ் வென் யூ ஒர்க் வித் த பிக் ஹீரோ அண்ட் அண்ட் கமர்ஷியல் சப்ஜெக்ட் சடனாக நமக்கு யோசனை வரும்ல இவ்வளோ இவ்வளோ கண்டென்ட் இருக்குது இதில் ஹவு மேபி யுல் டேக் அ பிட் ஆஃப் இட் மேபி யூல் சாப் போர்ஷன்ஸ் ஆஃப் இட் லேட்டர் அண்ட் சம்டைம்ஸ் இட் ஒன்லி அந்த ப்ரண்ட் வந்து ஒன்லி வந்து ஆக்ட்ரஸ் வருமா ஸோ அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே கேட்டு விட்டுவிட்டேன் இது எப்படி ஹவு டியூ ஹாவ் சோ மச் ஃபார் ஹர் அண்ட் வாட் இஸ் அ ஸ்டோரி அபவுட் இட் அண்ட் தட் டைம் ஹீ நரேட்டட் த ஸ்டோரி டு மீ அண்ட் தட்ஸ் சிவன் ஐ ரியலைஸ் தட் திஸ் இஸ் சம் தட் ஐ திங்க் ஆம் பிளெஸ்ட் டு பிளே அண்ட் அஸ் அன் ஆக்டர் திஸ் இல் இது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடம் விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு டு அப்ரோச் அ ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டுருக்குல்ல அது எனக்கு இந்த படம் சொல்லி கொடுத்துச்சு ஏன்னா நான் அவர் அவங்கள போய் மீட் பண்ணும்போது ஐ ஒன்லி வாண்ட் ஐ ஒன்லி ஹேட் அ டவுட் இந்த ஆடியன்ஸ் எப்படி டவுட்ஸ் கேட்பாங்க நீங்கள் எப்படி இப்படி பண்ணினீங்க நீங்கள் என்ன யோசிச்சிங்க அந்த மாதிரி தான் நான் அவங்களோட மைண்ட் செட்டை தான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன் ஸோ ஐ ஜஸ் டிஸ் வாண்டட் டு ஹர் அண்ட் தட் இஸ் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஆன்சர் மோர் கொஸ்டின்ஸ் அபவுட் இந்து ரைட் நோ பிகாஸ் அல் ஐ திங்க் ப்ராபப்ளம் நாட் அவுட் ஆஃப் த கேரக்டர் யட் ஓகே ஸோ ஐ ஐ ஐ டோன்ட் நோ வாட் வீவ் டன் தேம் ஆல் டிஃப்ரெண்ட் பட்

உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல இதை நம்ம பண்ண போகிறோம் ஒரு படமாக எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஓல்ட் யூ இட்ஸ் யோர் ஹஸ்பண்ட் ஸ்டோரி அப்படின்றப்ப வாட் ஜஸ்ட் ஃபிளாஷ் யுவர் மைண்ட் முதல்ல இது சொல்லணும் என்னோட தமிழ் ரொம்ப இட்ஸ் நாட் குட் அட் ஆல் பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் பாஸ்ட் பாஸ்டுவே இன் டூ தௌசண்ட் ஃபோர்டின் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஐ ஹேட் லாட் ஆஃப் இவென்ட்ஸ் டு கோ ஃபார் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துட்டேன் எவ்ரி டைம் தேர் வாஸ் எ ஃபிளாக் ஹோஸ்டிங் இட் வாஸ் ரீலிவிங் தி கிரீப் யூ யூனோ யூ லூசிங் ஹிம் வித் எவ்ரி ஃப்ளாக் ஹோஸ்டிங் தட்ஸ் ப்ரைட் ரொம்ப துக்கம் இருந்துவிட்டு So it was just standing there, holding on to it. It was very hard the first two years. I'll stop. I can't do this, Family I have to be there for my daughter. I can't always be wallowing in you know, grief. I have to be there for her. stop. So when Sir came and talked to me about the movie,

Do you think people will remember him? It's a family. We will remember him because he's ours. The rest, it's their responsibility. They can do it. slight For the eight years I was thinking about I said, I have to do something also. So when Sir came and talked to me, I found that as an opportunity. Almost like the universe is telling me, maybe it's time for you to do something more for him. So this is solely for Mukun. So, one, I knew he was happy. I found this as a place where um, this is the time I can bring him back to life for me, for relive those moments for my family, for me, even though it's hard for all of us. So, again, bittersweet. Randu vrika, Sandosha vrika, and a lot of pride as well. So, I am sure wherever he is, he's is smiling and he's excited. And I'm sitting right behind, beside yes. his hero, so <laughs> I'm sure he's very excited wherever he is. Beautiful, beautiful.

யூனிஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் ஒரு படத்தில் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்கீங்க ஆனால் ராணுவ மிடுக்கு அப்படின்றது புதுசு அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு வந்து மெனக்கெடல் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதை எப்படி கொண்டு வந்தீங்க இந்த கதை எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நீங்கள் சொன்னது தான் சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்மை டெய்லி பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான் கலர் மேபி வித்தியாசம் இருக்கலாம் பட் பொறுப்பு ஒன்று தான் கிட்டத்தட்ட நான் இந்த படம் கதை கேட்டதுக்கப்புறமும் இந்த ஜேர்னி அப்பயும் நான் வந்து நிறையா சிமிலாரிட்டிஸ் என்னுடைய அப்பாக்கும் முகுந்த் சாருக்கும் நான் நிறையா சிமிலாரிட்டிஸ் பார்த்தேன் கதை கேட்கும்போது எனக்கு அது இருந்தது அது எனக்கு படம் வந்ததுக்கப்புறம் நான் எந்தெந்த இடம்னு என்னால் சொல்ல முடியும் இப்போ அதை என்னால் சொல்ல முடியல அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இந்த படம் எப்படியாவது பண்ணிடணும்னு நினைக்கிறது நினச்சதுக்கு பட் இந்த படம் ஒத்துக்கும் போதே நான் இவர்கிட்ட நெக்ஸ்ட் டே நான் பண்ணுறேன்னு பொழுதே தெரிஞ்சிருச்சு இது வந்து சும்மா போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வர்ற படம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸுன்னு சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் தூக்கி போகிற வச்சுட்டு வேற ஒன்றா மாறி இந்த படத்துக்குள்ளே போகணும் அப்படி போனால் மட்டும்தான் இதுக்கு நம்ம செய்கிற ஒரு ஜஸ்டிஸ் பட் அதை தாண்டி இந்த கதை ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இது இந்த படம் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி நம்ம வேலையை எப்படி செய்யணுன்றது அந்த இன்ஸ்பிரேஷன் கதை கேட்கும்போதே கிடச்சிது ஸோ அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கணும் அப்படின்றது வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பண்ணேன் அது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இதோட ப்ராசஸ்ஸை எனக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை டயட்டிங்கோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கும்போது ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கணும்னு ஒன்று இன்னொரு பக்கம் இந்த படத்தையோ ஃபோட்டோவையோ ஃபுட்டேஜையோ சார் பார்ப்பாங்கன்னு ஒரு பக்கம் வேறு இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக இது பண்ணணுன்றது ஏன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி சார் வந்து என்னுடைய படம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல பார்த்துருக்கீங்களா சார் இல்லை சார் இல்லைனாலும் இப்போ இல்லைனாலும் இப்போ பார்த்தாக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஸோ அதனால இதெல்லாம் மைண்டில் இருக்குது ஏன்னா சார் வந்து எது பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணக்கூடியவங்க இப்போ அவங்க இருந்து வருதுன்னு போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா இந்த கதை எப்படி இருக்கணும்னு சொல்லி இதுவும் இருக்குது இந்த கேரக்டர் ரியல் கேரக்டர் ஏன்னா அவங்க கூட வேலை பார்த்தவங்கலாம் இந்த படத்தை கவனிப்பாங்க ரியல் மிலிட்ரி மேன்லாம் இந்த படத்தை பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது இது வந்து ஷூட்டிங் அப்போ மட்டும் இல்லை இப்போ ஷூட்டிங் தாண்டியும் அந்த டிசிப்ளின் ஒட்டிக்குச்சின்னு நான் நம்புகிறேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஃபஸ்ட் டே அந்த யூனிஃபார்ம் போட்டு ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து முடித்தோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுது சமக்கேத்தான் இருந்தது எனக்கு நான் வந்து எல்லா டைமும் சம்டைம்ஸ் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி நம்மளை ஆடியன்ஸ் தட்டும் போது எனக்கு வந்து ஐ நம்மளும் ஹீரோவாக இருக்கும்ல அப்படின்னு தோணும் எனக்கு இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷாட் முடிஞ்சோடனே ஹீரோடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா என் செஸ்டில் அந்த நேம் இருக்குது நான் முகுந்துன்ற நேமோடு போய் அங்கே நிற்கும் போது வந்து அது ஒரு ரியல் லொக்கேஷன்லேயே ஷூட் பண்ணோம் சுற்றி மில்ட்ரி மேன் அந்த அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட் டீசரில் வர ஷாட் இருக்குல்ல ஹுவாவி அப்படின்னு கேட்குற அந்த போர்ஷன் இருக்குல்ல அதோட சிங்கிள் ஷாட் எடுத்து முடித்தோடனே அங்கே சுற்றி இருக்க அவ்வளோ மிலிட்ரி மேனும் வந்து கை தட்டினாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் தமிழில் நிறையா பேசுனீங்க எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல இருந்தாலும் எங்களுக்கு கூஸ் பம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு இது எல்லாத்தையும் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக கடத்தணுன்றது தான் நாங்கள் எடுத்துகிட்ட முயற்சின்னு நினைக்கிறேன் ஸோ நான் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் நான் சொல்லவே மாட்டேன் நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண என் அப்படி தான் பண்ணணும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா ஆர்மி பீப்புள் அவங்க அங்கே காஷ்மீர்லேயோ இல்லை எங்கேனாலும் சரி அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்பொழுது நம்ம பண்ணது ஒன்றுமே இல்லை அப்படி தான் தோணுது அது அண்ட் பட் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அண்ட் சாய் பல்லவியும் அதை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்து ரெபேகா இந்து ரெபேகா வர்கீஸாக வந்து இப்போ நம்மலாம் சொல்லுவோம்ல இந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் வெரி சின்சியராக சொல்லணும் நான் அவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்க ஏன்னா அவங்கள எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது அவங்களையும் அவங்க டாக்டர் ஹர்ஷியாவே நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் நான் அதிகம் பேசலை ஏன்னா எனக்கு பர்ஸ்னலாக இருந்தது எனக்கு எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி என் அக்காவை பார்க்குற மாதிரி இருந்தது அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது இது யார் நடிக்க போகிறான்னு எனக்கு தெரியாது அப்புறமா ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு தான் ராஜ்குமார் சொன்னார் இந்த மாதிரி சாய் பல்லவி நடிக்கிறாங்கன்னு சொல்லி சூப்பர் அதுக்கு மேலே என்ன வேணும் இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இது அப்படின்றது தான் தோணுச்சு ஸோ எல்லோரும் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஏன் இந்துவே அவங்க மகளையும் பார்க்குறப்போ உங்கள் அம்மா அவங்க அக்காவை பார்க்குற மாதிரி தோணுச்சு ஏன் ஆமாம் என் அப்பாவும் டியூட்டியில் இருக்கும்போது இறந்தவர் தான் அவர் அவர் வார்க்கு போல் ஃபைட் பண்ணல பட் அந்த ஒர்க் ப்ரெஷர் ஸோ டியூட்டியில் இருக்கும்போதே இறந்து போனவர் சடனாக ஒரு நாள் வந்து இனிமேலேருந்து உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ நான் அம்மா அக்கா இப்படி தான் எங்கள் லைஃப் இருந்தது எங்கள் அப்பாவுக்கு ஐம்பது வயசு ஆனால் அர்ஷியாவுக்கு வந்து அவங்க அப்பா மேபி தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன் அவர் அந்த டைம் அப்போது வேறு எந்த கஷ்டத்தினாலும் சமாளிச்சிடலாம் நம்ம இந்த ஒருத்தர் இல்லைன்ற கஷ்டத்தை சமாளிக்கிறது இல்லை அது ரொம்ப டஃப் அதனால நான் அவங்கள்ட்ட நிறையா பேசிக்கல ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல இவங்க இருந்து இதையும் நம்ம கற்றுக்கணும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து அதையே நினச்சிட்டே இருக்கும் அதை தாண்டி போகிறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும்னு இந்த மாதிரி நிறையா மைண்டில் ஓடிச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு சம்மந்தம் இருக்குது நான் இந்த படத்தை இப்போ என் அம்மாக்கும் அக்காக்கும் காட்டுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்